ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி. சஷ்டிக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதில் பார்க்க போகிறோம். சஷ்டிக்கு வந்து எது மாதிரி விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சஷ்டிக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். சஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகனோட ஒரு இது 15 நாளுக்கு ஒரு டைம் வந்து சஷ்டி வரும். சஷ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு ரெண்டு இருக்கும். வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகனுக்கு வந்து வளர்பிறை சஷ்டி தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அதில் என்னென்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமண தடைகள் வந்து நீங்கும், குழந்தை வரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்களோட நம்பிக்கை. எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நோய் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சஷ்டியில் வந்து எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம். முருகனை வந்து நினச்சிட்டே இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பச்சரிசி உணவு, தயிர், இதுதான் வந்து சேர்த்து உண்ணணும். காலையிலே நைட்டும் பார்த்திங்கன்னா பழம் பால் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபிலர் மலைக்கு தான் வந்து போயிருந்தோம். கபிலர் மலை வந்து முருகன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அங்கே போயிருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்துருந்துச்சு. இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ கூட்டங்கள் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து விநாயகர் இருக்கார், அந்த விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும். ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கே கீழே வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறவங்க வைக்கிறாங்க, அப்படியே கும்பிட்டு போகிறவங்களும் போகிறாங்க, நம்மளும் வந்து அதே மாதிரியே கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து இடும்பன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து கும்பிட்டு போகிறாங்க, ஒரு சிலர் வந்து கும்பிட்றது இல்லை. அதுக்கப்புறம் நேர் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து மறுபடி எகைன்னு ஒரு விநாயகர் இருப்பார், அவரையும் கும்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மறுபடியும் ஒரு விநாயகர் இருப்பார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனைக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் வந்து 3வது விநாயகர் இருப்பார். 4வது விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே மலை மேலே சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். சித்தி விநாயகர் வந்து அவர், அதுக்கப்புறம் சிவன், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் துர்க்கை, சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமியுமே அங்கே, அப்புறம் கபிலாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுவாமியுமே வந்து அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து உள்ள மெயின் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை வடிவேல் முருகர் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டோம். நம்ம போகும்போது பாருங்கள், கூட்டமே இல்லை. நம்ம வந்து சிவனையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதை வந்து 4வது விநாயகர், சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரௌடு இவ்வளோ லைன் கட்டிடுச்சு, இவ்வளோ செம்ம கூட்டமாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவிலில் தான் இருக்கோம், சரி ஓகே அப்படின்னு சாமியெல்லாம் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உச்சி பிள்ளையார், அதுக்கு கீழே வந்து இது வந்து முருகனோட சன்னதி. அதுக்கு இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து உச்சி பிள்ளையார், 5வது விநாயகர் வந்து மேலே அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இது வந்து மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, யாரோ கொண்டு வந்து வச்சுருப்பாங்க போல். அவர் வந்து நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தார். இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குங்க பாருங்களேன். நம்ம இயற்கையை காட்சியை ரசிக்கும் போது கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸு, மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து இவ்வளோதான் இல்லை. உங்களுக்கு யாராவது இப்படி ஒரு இது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டாரு. நம்ம வந்து அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கல, தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டே கொடுத்துருக்கலாம். பாவம், பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு, சர்க்கரை ஒயிட் சுகரும் வந்து வச்சுருந்தாங்க, அதை ஈஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வாழைப்பழம் நிறைய வச்சுருந்தாங்க. அவர் சாப்பிட்டு அவர் போயிட்டார். ஒரு குழந்தை வந்து கிட்ட போச்சு, பயந்துட்டு மறுபடி அகைன் வந்துருச்சு. இந்த வழியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உச்சி பிள்ளையாருக்கு வந்து போகணும். உச்சி பிள்ளையார் கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு யாராவது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக் அருகில் இருந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு, செம்ம க்ரௌடு, வண்டி ஓவராக போயிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து வந்தாச்சு. நம்ம ஈரோட்டில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து இருக்கோம்.
சரி ஓகே. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர், சி யூ.